ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இதெல்லாம் நல்லா இருக்கீங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? பண்ணாதவங்க மறக்காமல் ஸ்கேம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கோம் தெரியுமா? ஒரு மெயினான பிளேஸு, ரஷ்ஷான பிளேஸு. எப்பயுமே மக்கள் வர்றது போகிறதுல அவ்வளோ இருக்கும். நம்ம சிங்கார்த்தப்போ வாசலில் தாங்க நிற்கிறேன். ஒரு ஒரு நல்ல ஃபுட்டு, ஷவர்மா, பர்கரு அந்த மாதிரி சாப்பிட்லான்ட்டு வந்தேன். ஒரு வலுவான கடை மாட்டியிருக்கு. எப்படி சொல்கிறோம் தெரியுமா? அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்து சொல்கிறேன். வலுவாக மாட்டியிருக்கு, நல்லா சாப்பிட போகிறோம். இந்த பெரிய வயிறு இன்னும் பெருசாக போகிறோம், சரிங்களா? அந்த வீடியோ நீங்களும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியான மேட்டர்லாம் உள்ளே இருக்குது, உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேட்டு அல்ஃபஹாம் லெக்கு, பார்த்திங்கன்னா குக்கும்பர் மூணு பீஸ் கொடுத்துருக்காங்க, ஆனியன் கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் வந்து பார்க்கவே ஒரு லைட்டாக எல்லோ இஷாக இருக்குது, ஆனால் எப்படி டேஸ்ட்டுன்னு தெரியல. அல்ஃபஹாம் லெக்கு நல்லா கறியோட நல்லா ஜூஸியாக கொடுத்துருக்காங்க. நான் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முத வாய் வைக்க போகிறேன், யாரும் கண் வைக்காதீங்க. ஆஹா, அந்த சிக்கனு வாயில் வைக்கும்போது அந்த மசாலா டேஸ்ட்டு தெரியுதுங்க. நல்லா போட்டிருக்காங்க மைனஸ். வாவ், மைனஸ் செம்மையாக இருக்கே. நல்லா குக்காக இருக்குங்க, நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது, பார்த்தல உங்களுக்கே தெரியும். மைனஸோட சாப்பிடுவோம். நல்லா வேறு லெவலாக இருக்கப்பா. இல்லை சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா இருக்கு. வா, என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்கு, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையப்பா. என்னங்க என் வாயோட பெருசாக இருக்கப்பா. நீங்கள் நோட் பண்ணிங்களா? நம்ம எல்லா கடையிலையும் சாப்பிட்ருப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த டிஷ்யூ மாதிரி வச்சு கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபாயில் பேப்பரில் வச்சு கொடுக்குறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போ இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியலையே. இங்கிட்டு கிடச்சா அங்கிட்டு வெளியே வரும், அங்கிட்டு கிடச்சா இங்கிட்டு வெளியே வரும். ஆஹா, ஜம்போ மாதிரி இருக்குங்க ப்ரோ. ஒரு சார் பிளேட்டை கொஞ்சம் பிடிங்க ப்ரோ. வாவ், இன்றைய நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத்தனை நாள் நம்ம கண்ணில் படாமல் போயிடுச்சாப்பா. வேற லெவலில் இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்ட்டு அவர்கிட்ட கேட்போங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டியாக இருக்கா. ஒரு நிமிஷம், இதில் என்னென்ன போட்டிருக்கீங்க? இந்த ரெட் கலரில் என்னமோ இருக்கா, அது என்னது? காண்டினல் சாஸ்னு சொல்லுவாங்க. ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க. ஆல்ரெடி க்ரௌடு சவுண்டாக இருக்கா. இது வந்து அந்த ரெட் கலர் சாஸ் வந்து காண்டினல் சாஸ்னு சொல்லுவாங்க.
உங்க எப்படி அந்த பீஸால அந்த மாதிரி அதை ஆட் பண்றாங்களோ அந்த மாதிரி அதுவும் டேஸ்டியா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, பர்கர் பிளஸ் அந்த குக்கும்பர் ஆனியன் அந்த பர்கருக்குள்ள சாலட் லீஃப் சாலட் லீஃப் வந்துடும், பிளஸ் மீட்டு மீட் இருக்கும். கொஞ்சம் கொடுக்குறப்ப கொஞ்சம் பல்கியாக கொஞ்சம் நல்லா இருக்கும், ஜூஸியாக இருக்கும். வித் மைனஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. தேங்க்யூ. நல்லா நம்ம என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இது மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். தேங்க்யூ. இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க எங்கள் கடையில்? ஷவர்மேனியா பர்கர். ஷவர்மேனியா பர்கர் வேற லெவலாக இருக்கு, போங்க. இருங்க சாப்பிட்டு பேலன்ஸ் சொல்கிறேன். என் கையில் ஒன்று இருக்கு, இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஷவர்மானு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதுகளோட பேர் பார்த்தீங்கன்னா திருச்சி பரோட்டா ஷவர்மா. இந்த குபூஸுக்கு பதிலாக பரோட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. பரோட்டானாலே பிடிக்காமல் இருக்காது, அவ்வளோ சாப்பிடுவோம். இது ஷவர்மா வேறு. பரோட்டா குருமாவில் சாப்பிட்ருப்பீங்க, சட்னியில் சாப்பிட்ருப்பீங்க, சாம்பாரில் கூட சாப்பிட்ருக்கலாம். ஆனால் அந்த சிக்கனோட அந்த ஷவர்மாவில் சாப்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். வா, ஆஹா, நல்லா அந்த ஷவர்மாவோட ஸ்டஃப்பு. வாவ், இவங்களோட அந்த க்ரீமு அந்த மசாலா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதில் முக்கியமான விஷயம் தெரியுமா, அப்பப்போ லைட்டாக பேப்பர் போயிடும், அந்த பேப்பர் போகாமல் சாப்பிட்றது தான் பெரிய ஒரு டாஸ்க்கு. நல்லா ஸ்டஃப்பு பார்த்தீங்களா, நல்லா வெயிட்டு. சாப்பிட போகிறேன், யாரும் கண் வச்சிடாதீங்க. பேப்பர் எதுவும் இல்லைல்ல? ஓகே. முதல் இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மூஞ்ச குளிப்பாட்டணும். இந்த ஸ்டஃப் எல்லாம் ஓவராக இருக்கா, செம்மையாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த குபூஸோட இது நல்லா இருக்குங்க. அது வெறும் அந்த பண்ணு மாதிரி இருக்கும், இது அந்த கிறிஸ்பியோட இருக்கு. நல்ல ஐடியாவில் ஸோ கைஸ் எண்ட் ஆஃப் த செஷனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் ரொம்ப ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இன்றைக்கி சாப்பிட்ட மூணு ஐட்டம் என்னென்ன தெரியுமா? திருச்சி பரோட்டா ஷவர்மா வேறு லெவலு. அது பார்த்திங்கன்னா 85 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த பர்கரு நல்லா இவ்வளோ பெருசு, நம்ம வாயோட பெருசாக இருந்துச்சு. அது ஒன்றே போதும்பா நமக்கெலாம். அது பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். அது பேர் வந்து ஷவர்மேனியா சீசி பர்கர். அந்த உள்ள அந்த ஸ்டஃப்லாம் போட்டு நம்மளை ரொம்ப ஹாப்பி பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன சாப்பிட்டோம்? ஃபஸ்ட்டு அந்த பாபிக்யூ லெக் ஒன்று சாப்பிட்டோம். நம்ம பாபிக்யூ வந்து ஒரு குவார்ட்டர் சொல்ல போனோம், அதோட லெக்கு சூடாக செம்மையாக இருந்தது, ஜூஸியாக. அது ஒன்று சாப்பிட்டோம், மைனஸ் சூப்பராக இருந்தது. அப்போ வேறு என்ன, அதோட சேர்த்து ஆனியனு குக்கும்பர். இன்றைக்கி இன்னும் ரொம்ப 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 நம்மளை கவர்ச்சி பண்ணது என்ன தெரியுமா? அந்த ஃபாயில் பேப்பர் தான். எல்லாத்தையும் பேப்பரு டிஷ்யூ பேப்பரு நியூஸ் பேப்பரில் தருவாங்க. இவங்க வந்து அந்த ஃபாயில் பேப்பர் தந்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நமக்கு எந்த கெடுதலும் இருக்காது, சரிங்களா? இந்த ஷவர்மா சாப்பிட்றவங்க, பர்கர் நல்லா வெயிட்டாக சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இந்த லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், சரிங்களா? நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களோட ரிவ்யூ வந்து கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நான் சாப்பிட்டது பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த வீடியோவை வந்து லைக் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். வணக்கம்.